வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் நம்முடைய இனி நீங்கள் கேட்கலாம் துறவு என்றால் என்ன துறவு என்றாலே காஷாயம் அணிந்து கொண்டு தாடி கொண்டு காட்டுக்கு செல்வது அப்படி கிடையாது இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவியாக இருக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சவர்தான் தான் சீதா பிராட்டியின் தகப்பனாரான ஜனக மன்னர் அதை பற்றிய கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஜனகருடைய மிதிலா நகரில் இருந்த பல முனிவர்கள் ஜனகரை குறித்து சந்தேகப்படுறாங்க இந்த ராஜபோகங்களுக்கு இடையில இவரால எப்படி துறவியா வாழ முடியும் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம் இந்த விஷயம் ஜனகர்காதுக்கும் போயிருக்கு உடனே ஜனகர் ஒரு காரியம் பண்றாரு இந்த முனிவர்களுக்கு துறவுனா என்ன அப்படிங்கறது விளக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு அரச சிப்பந்தி அழைச்சு நாளை மறுநாள் மதியம் அரசர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்தளிக்க போறாரு நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு அதுபடியே அடுத்த நாளே அந்த அரச சிப்பந்தி அந்த முனிவர்கள் கிட்ட போய் நாளை மதியம் அரசர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்தளிக்க போறாரு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாரு நல்ல உணவையே கண்டிராத முனிவர்களுக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே அரண்மனைக்கு வந்துட்டாங்க வந்திருந்த ஐம்பது முனிவர்களுக்கும் ஐம்பது இலைகள் போடப்பட்டிருக்கு அதுல பலவிதமான தின்பண்டங்களும் பரிமாறப்பட்டிருந்திருக்கு ஆனா வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் மேலையும் ஒரு நீளமான தலைமுடி தொங்கிட்டு இருந்திருக்கு இதனால சாப்பிடும் போது முனிவர்கள் பயந்துட்டே சாப்பிட்டு இருக்காங்க எப்ப இந்த முடி விழுமோ அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பரிசாரகர்கள் திரும்ப திரும்ப பரிமாற வயிறு புடைக்க சாப்பிட்டு இருக்காங்க அந்த முனிவர்கள் எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜனகர் இவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பாடு நல்லா இருந்ததா பச்சடி எப்படி இருந்தது சாம்பார் எப்படி இருந்தது வறுவல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தின்பண்டமா குறிப்பிட்டு கேட்டுட்டே இருந்திருக்காரு அவங்க யாருமே உடனடியா பதில் சொல்லவே இல்லை உடனே ஜனகர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பரிசாரகர்கள் பக்கம் திரும்பி எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாரா ஆமா நாங்க திரும்ப திரும்ப பரிமாறணும் எல்லாருமே வயிறு புடைக்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல முனிவர்கள் சொல்றாங்க ஏன் அவங்கள போய் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க நாங்களே பதில் சொல்றோம் அவங்க நல்லா தான் பரிமாறினாங்க நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ஜனகர் கேட்டிருக்கிறாரு அப்புறம் ஏன் தின்பண்டங்கள் எப்படி இருந்ததுன்னு நான் கேட்டப்போ உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே முனிவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க எப்படி சொல்ல முடியும் எங்க நினைப்பெல்லாம் சாப்பாட்டுலயா இருந்தது அந்த தலைமுடி எப்ப விழுமோ அப்படின்னு அதே தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம் முனிவர்கள் அப்ப ஜனகர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரிதான் நானும் இருக்கிறேன் பிரம்மத்தையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எனக்கு இந்த ராஜபோகங்கள் சுகமா இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் ஜனகர் இப்ப முனிவர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ராஜபோகங்களுக்கு இடையிலும் ஒருவரால் துறவியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக துறவு அப்படின்னாலே காஷாயம் அடிந்து தாடி வளர்த்துட்டு காட்டுக்கு போறது கிடையாது இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவியாக இருக்க முடியும் இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் துறவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு கதை மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனிவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைய இது உங்கள் தமிழோசி எஃப் மிதேட்டு தீக்கும் எதிரொலி